ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 25 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராதிகாவும் இங்கே வந்துட்டாங்கல்ல. இப்போ செலியன் வந்து அப்படியே ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கும்போது எலியில் போய் திட்டுறாரு. இப்போ எதுக்கிட்ட திட்டுற, இந்த வீட்டில் நீ எப்போனாச்சும் பேசியிருக்கியா, இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்கற அப்படின்னோடனே செலியன் என்ன சொல்கிறான்னா, என்ன அவர் கெஞ்சும் போது அவர் அந்த வீட்டில் விட்டுட்டு வர முடியலடா, அதாண்டா கூட்டிகிட்டு வந்தேனோடனே நீ ஒழுங்காக நேற்று அந்த ரோட்டில் விட்டுட்டு வந்திருந்தேனா இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னோடனே செலியன் வர ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என்னால் தானே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே என்னாகுதுன்னா, கோபி அவர் ஃப்ரெண்டு கூட பழையபடி போய் நல்லா தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் ஃப்ரெண்டு வர, எப்படிடா அது ஒரே வீட்டில் இன்னால் மனைவி முன்னாள் மனைவி எல்லாருக்கும் கூட இருக்கிறேன், நானும் இப்படி இருந்தேன்னா சூசைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னோடனே இப்போ என்ன என்ன செய்ய சொல்கிற, நான் எங்கே போய் சாக சொல்கிறேன், என்ன நானே இந்த பிரச்சனையெல்லாம் மண்டைக்குள்ளே வரக்கூடாது தான் டெய்லி குடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கோபி வேறு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கோவப்படுறாரு. அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு போதுண்டா இதுக்கு மேலாம் குடிக்காதான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இங்கே என்னாகுதுன்னா, வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இனியாவுக்கு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 12th நீ வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்காம நீ படிக்கணும், நீ காலேஜ் போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கோபி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி பாட்டி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. கதவு திறந்தானே இருக்குது, கோபின்னா வந்திருப்பானே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து பார்க்க வராங்க. அப்போது ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ராதிகா அவங்க தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னொன்னே. இப்போ ராதிகா வந்து அதை வாங்கும்போது அவர் கேட்குறாரு, ஏன் மேடம் நீங்கள் அந்த வீட்டில் தானே இருந்தீங்க, இப்போ என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே ராதிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வாடகை வீடு, ரெண்டு கொடுத்து தான் இருந்தோம், இதுதான் எங்கள் சொந்த வீடுன்னொன்னே. யாருக்கு யார் சொந்த, எது சொந்த வீடுன்னு சொல்லி பாட்டி சண்டை போட வராங்க. அப்புறமா எல்லோரும் விடுங்க பாட்டி, சும்மா சும்மா அவங்ககிட்ட போய் சண்டை போட்டே இருக்க முடியுமா, இருங்க அப்படின்னு சொல்லி அமைதியாக்குறாங்க. இப்போ ராதிகா எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்க வட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ கோபிக்காக இங்கே எல்லோரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க, தாத்தா பாட்டி இனியா மூணு பேரும். பாக்கியாக்கு ஏதோ கால் வருதுன்னு பாக்கியா ஹலோ ஹலோன்னு வெளியில் வரும்போதே ஆப்போசிட்டில் கோபி வர்றாரு. ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் நேரமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா பாக்கியா போய் தனியாக நின்று கால் பேச போயிடறாங்க. இப்போ கோபி மாடிக்கு போயிடுறாரு. இப்போ பாட்டி என்ன கேட்குறாங்கன்னா, இவன் எழில் ரூமில் படுத்துட்டா, எழில் எங்கே படுப்பான் அப்படின்னு சொல்லி மேலே யார் யாருக்கு என்னென்ன ரூம் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதோடு இன்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.